முற்பிதாவாகிய ஈசாக்கினுடைய பிள்ளைகள் ஏசா யாக்கோபு என்ற இரட்டையர்கள். இதில் யாக்கோபிற்கு 2 நிமிடம் முன்பு பிறந்த தகப்பனது சேஷ்ட புத்திர பாகத்திற்கு சொந்தக்காரனானான் ஏசா. ஆனால் 1 கலசம் கூழுக்காக தன் தம்பியினிடத்தில் அதை விற்று போடுகிறான். கணத்திற்குரிய இந்த இடத்தை அலட்சியமாக எண்ணி 1 செம்பு கூழுக்கு அதை இணையாக்கி விட்டான். முற்பிதாக்களின் வரிசையில் மேன்மையாக உயர்த்தப்பட வேண்டிய ஏசா எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து நிற்கிறான். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராது படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ரட்சிக்கப்பட்டும் பாவத்தின் மேல் பாவத்தை செய்து தேவன் கொடுத்த பெரிதான ரட்சிப்பை நாம் அலட்சியமாக எடுத்து விடாதபடி தேவனை பற்றி கொள்வோம். தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராகவே இருக்கிறார். அவர் மன்னிப்பதில் வல்லவரானவர், மன்னிப்பதில் தயவு பெருத்தவர், நம்மை ஏற்றுக்கொள்வார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமேன். அல்லேலூயா.